இப்போ நரேட்டர் என்ன செஞ்சாரு, நிக்கோலா ஜெகோப்போ இந்த ரெண்டு பேரையுமே ஒரு ரெட் ரூஃப்டு வில்லா பக்கத்துல இறக்கி விட்டாரு. அவங்க இறங்கி ஒரு ரெட் ரூஃப்டு வில்லாவுக்குள்ள போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நரேட்டர்கிட்ட என்ன சொல்றாங்க, ரொம்ப நேரம் ஆகாது சார், ஜஸ்ட் ஒரு மணி நேரத்தில் நாங்க திரும்ப வந்துருவோம், அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கஃபே இந்த மாதிரி இடத்துக்கு போய் டைம் பாஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வி ஷால் நாட் பி லாங் சார், பெர்ஹாப்ஸ் ஒன்லி அன் அவர், மேபி யூ வுட் லைக் டு கோ டு த கஃபே இன் தி வில்லேஜ் ஃபார் எ ட்ரிங்க். They disappeared beyond the corner of the wall. சொல்லிட்டு disappeared அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டாங்கன்னா என்னது, அந்த ரெட் ரூப்டு வில்லாவுக்குள்ள போயிட்டாங்க. After a few minutes, I followed. இந்த ஐங்குது த நரேட்டர், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். I found a grilled side entrance and determinedly rang the bell. ஒரு கிரில் சைட் என்ட்ரன்ஸ் பார்த்தாரு, அங்க போய் என்ன செஞ்சாரு, உள்ள என்டர் ஆகிறதுக்கு, அதாவது இந்த ரெட் ரூப்டு வில்லாவில் உள்ள என்ட்ரன்ஸ்ல என்டர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டார். எ பிளசன்ட் லுக்கிங் உமன் வித் ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்டகிள்ஸ் அப்பியர்டு. அவர் உள்ள போகும்போது ஒரு லேடி வந்தாங்க, ஸ்டீல் ரிம்டு, ஸ்டீல் ரிம்டு அப்படின்னா ஸ்டீல் ஃப்ரேம்டு ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்க. ஐ பிளிங்க்டு ஆஸ் ஐ சோ தட் ஷி வாஸ் ட்ரெஸ்டு இன் தி ஒயிட் யூனிஃபார்ம் ஆஃப் எ ட்ரெயின்டு நர்ஸ். அவங்கள பார்க்கும்போது ஒரு ட்ரெயின்டு நர்ஸ் மாதிரி இருந்துச்சு. அவங்கள்ட்ட இவங்கள பற்றிய விஷயங்களை நானே கேதர் பண்ண ஆரம்பித்தேன். ஐ ஜஸ்ட் ப்ராட் டூ ஸ்மால் பாய்ஸ் ஹியர், நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பசங்களை நான் அழைச்சிட்டு வந்தனே. உடனே அந்த லேடி சொல்றாங்க, ஆ எஸ், ஹர் ஃபேஸ் லைட் அப், சி ஓபன்ட் தி டோர் டு அட்மிட் மீ, நிக்கோலா அண்ட் ஜெகோப்போ, ஐ வில் டேக் யூ அப். ஆமா ஆமா, அந்த ரெண்டு பேரே நிக்கோலாவும் ஜெகோப்போவும், வாங்க அவங்கள்ட்ட நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி பாசிட்டிவாவே அப்ரோச் பண்றாங்க. She led me through a cool tiled vestibule into the hospital. For hospital, the villa had become. At the door of a little cubicle, the nurse passed. உள்ள அழைச்சிட்டு போகும்போதே ஒரு இடத்துல நிக்கிறாங்க. நின்ன உடனே அந்த நர்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாங்க, ஒரு கியூபிகிள். கியூபிகிள் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி அறை, ஒரு தனி அறை அதன் மூலமா காட்டுறாங்க. புட் ஹர் ஃபிங்கர் டு ஹர் லிப்ஸ் அண்ட் வித் எ ஸ்மைல் பேட் மீ லுக் த்ரூ தி கிளாஸ் பேட்ரிஷன். அந்த கண்ணாடி வழியாக அந்த ஜெகோப்போவும் நிக்கோலாவும் அவங்களுடைய சிஸ்டர், அவங்களுடைய சிஸ்டர் லுசியா, ஏஜ் வந்து 20 இயர்ஸ், அவங்க அந்த பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜன்னல் வழியா, அந்த விண்டோ வழியா என்ன செய்யறாப்புல, அந்த கிளாஸ் வழியா பாக்குறாப்புல, த டூ பாய்ஸ் சீட்டட் அட் தி பிசைட் ஆஃப் எ கேர்ள் ஆப் அபவுட் 20 ஹூ ப்ராப்ட் அப் ஆன் பில்லோஸ். ஜெகோப்போவும் நிக்கோலாவும் அவங்களுடைய சிஸ்டர் கூட பேசிக்கிருக்கிறத அந்த கிளாஸ் வழியா யாரு, அந்த நர்ஸ் வந்து காட்டுறாங்க. நரேட்டரும் வந்து என்ன செய்யறாரு, பாக்குறாரு. Wearing a pretty lace jacket, was listening to their chatter. Her eyes soft and tender. அந்த பெண்ணோட கண்கள் வந்து மென்மையா இருந்துச்சு, அதே நேரத்தில் டெண்டர் அப்படின்னு சொன்னா லவ்வபிள், அப்படியே அன்பு நிறைந்து காணப்பட்டுச்சு. One could see at a glance her resemblance to her brothers. அந்த பெண்ணை பார்க்கும்போது அந்த ஜெகோப்போ நிக்கோலா இந்த ரெண்டு பேரையும் பார்த்த மாதிரியே இருக்குது, அந்த முகச்சாயல் அப்படியே இருக்குது. எ வாஸ் ஆப் வைல்ட் ஃபிளவர்ஸ், எ வாஸ் அப்படின்னு சொன்னா ஜக்கு, ஜாடி, எ வாஸ் ஆப் வைல்ட் ஃபிளவர்ஸ் ஸ்டுட் ஆன் ஹர் டேபிள்,
beside a dish of fruits and several books. ஒரு டேபிள்ல வாஸ் ஆஃப் வைல்டு ஃபிளவர்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, செவரல் புக்ஸ் இருக்குது. Won't you go in? The nurse murmured. நர்ஸ் வந்து இந்த நரேட்டர்கிட்ட கேட்கிறாப்ல, நீங்க உள்ள போறீங்களா அப்படின்னு சொல்லி. லூசியா வில் பி பிளீஸ்டு டு சீ யூ. லூசியா உங்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பி அடைவாங்க. உள்ள போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. ஐ ஷூக் மை ஹெட் அண்ட் டர்ன்ட் அவே. நான் தலையாட்டினேன். தலையாட்டிட்டு என்ன பண்ணேன், திரும்பிட்டேன். I felt I could not bear to intrude upon this happy family party. Intrude அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம உள்ள போறது விரும்பல. யாரு? The narrator. I felt I could not bear to intrude upon this happy family party, but at the foot of the staircase I drew up and begged her to tell me all she knew about these boys. அந்த nurse, the narrator, அந்த பசங்களை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும், அந்த ஃபேமிலி பத்தி என்னென்ன தெரியும் அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறார். யாரு? த நரேட்டர். உடனே she was eager to do so. They were, she explained, quite alone in the world except for this sister. அந்த ஜெகோபோ நிக்கோலாவை பொறுத்த வகையில இந்த உலகத்துல அவங்களுடைய சிஸ்டரை தவிர வேற யாரும் இல்லை. அவங்க சிஸ்டர் தான் எல்லோருமே. அந்த சிஸ்டர், திஸ் சிஸ்டர் லூசியா. தேர் ஃபாதர், எ விடோயர், எ வெல் நோன் சிங்கர், ஹேட் பீன் கில்ட் இன் தி ஏர்லி பார்ட் ஆஃப் தி வார். அவங்களுடைய அப்பா வந்து ஒரு விடோயர், ஏர்லி பார்ட் ஆஃப் தி வார்ல அவர் கொல்லப்பட்டார். ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட் எ bomb had destroyed their home and thrown the three children into the streets. அந்த வார்ல பயன்படுத்தின அந்த பாம்ப் அவங்களுடைய வீட்டையும் என்ன செஞ்சிடுச்சு, அழிச்சிடுச்சு. அழிச்சிட்டு அந்த மூணு குழந்தைகளும் தெருவுக்கு வந்துட்டாங்க. They had always known, a comfortable and cultured life. Lucia had herself been training as a singer. Lucia had herself been training as a singer, and they had suffered, horribly from near starvation and exposure to the cold winter. அதாவது அந்த வார்ல அவங்களுடைய வீடும் அழிஞ்சு போச்சு, அந்த வீடு இடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட அந்த மூணு குழந்தைங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தெருவுக்கு வந்துட்டாங்க. அந்த லூசியாவை பொறுத்த வகையில் அவர் ஒரு சிங்கராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆல்வேஸ் ஹம்மிங், ஆல்வேஸ் ப்ராக்டிசிங் ஆஸ் எ சிங்கர். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு டியூபர் குளோசிஸ் ஒரு பக்கம் வந்துடுச்சு. அது மட்டுமல்ல, பசியும் பஞ்சமும் தலைவிரிச்சு ஆடிச்சு அவங்க ஃபேமிலியில். இப்படி பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாலும் தன்னுடைய சிஸ்டர் லூசியாவை ரெக்கவர் பண்றதுல இந்த ஜெகோபோ நிக்கோலா எவ்வளவு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது பெருமையா இருக்குதுங்கிறத யார் சொல்றா? நர்ஸ் வந்து இந்த நரேட்டர்கிட்ட சொல்றாப்ல. ஓகேவா?